இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய 18 வழக்குகள் விசாரணைக்கு வந்திருந்தன. சென்ற வாரம் ஒரு வழக்கறிஞர் தகாத முறையிலே ஆன்லைனிலே செய்ததினாலே அதிரடியாக சென்னை உயர்நீதிமன்றம் ஆன்லைன் வழக்குகளை ரத்து செய்தது. 3ஆம் தேதி, அதாவது இன்றிலிருந்து நேரடியாக ஃபிசிக்கல் மோடு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் நேற்று நான் ஸ்ரீரங்கத்திலிருந்து சென்னைக்கு வந்திருந்தேன். 17 கேஸுக்கு இருக்கான பண்டில்கள் அதோடைய பேப்பரெல்லாம் எடுத்து ஒரு 5 பேக் எடுத்துகிட்டு வந்தேன். வந்து இன்றைக்கி நேற்றுக்கு நைட்டு ஒரு 10 மணிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், இன்றிலிருந்து நேரடியான விசாரணை கிடையாது, ஆன்லைன் மோடு மட்டும்தான் கொரோனாக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இப்போது ஸ்ரீரங்கத்துலேயும் இல்லாமல் கோர்ட்டுக்கு நேரம் வர முடியாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டேன். என்னுடைய கார்லேயே உட்கார்ந்து கொண்டு 17 வழக்குகளுடைய பேப்பர்லாம் வச்சுருந்து உட்கார்ந்தேன். கார்த்தால் மென்ஷன் பண்ணினேன், அப்போது வழக்கு வரும்போது நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. வழக்கு வரும்போது சொன்னேன், நான் பேசுவது அவர்களுக்கு சரியாக காதிலே விழவில்லை. குறிப்பாக ஃபஸ்ட்டு பெஞ்சில் அவர்களுடைய நீதிபதிகளுடைய மைக்ரோஃபோன் சரியாகவே இல்லை. யாருக்கும் அவர்கள் பேசுகிறது என்னன்றது கேட்கலை, நாம் பேசுகிறது அவர்களுக்கு கேட்குறதானு தெரியல. இது இன்றைக்கி இல்லை, ஒரு 6-7 மாதமாகவே ஃபஸ்ட்டு பெஞ்சில் மாண்புமிகு நீதிபதிகளுடைய மைக்கு சரியாக வேலை செய்யலை. இதை பலமுறை நான் நேரையும் சொல்லியிருக்கேன், ஆனால் அது ரெக்டிஃபை ஆகாமே இருக்குது. இதை போல் பல குழப்பங்கள்னால 2018 நான் போட்ட வழக்குடைய 2வது விசாரணை இன்றைக்கி வந்தது, அதுவும் செய்ய முடியாமல் போயிடுத்து. ஸ்ரீரங்கத்தை குறித்த வழக்குகள், வெள்ளோடு ராசா கோயில் குறித்த வழக்குகள், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் குறித்த வழக்குகள், அப்புறம் ஸ்ரீரங்கம் யானை, ஸ்ரீரங்கம் பசுமாடுகள் அதை குறித்த வழக்குகள் என்று 18 வழக்குகள் இன்று விசாரணைக்கு பட்டியலிட்டிருந்தார்கள். நான் சொன்ன போல் நான் பேசியது ஒன்றுமே மாண்புமிகு நீதிபதிகளுக்கு கேட்கவில்லை என்று தான் நினைக்கிறேன். இன்று ஃபிசிக்கல் மோடு மட்டும்தான் சொல்லிட்டு இன்றைக்கி ஃபிசிக்கல் மோடு இல்லைன்னு சொன்னதும் என்னை போன்ற பார்ட்டின் பர்சன்களுக்கு ரொம்ப சிரமமாகத்தான் இருக்கிறது. நீதி கிடைக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு வருகிறோம். ஏழைகளின் குரல் சற்று கடினமாகத்தான் இருக்கிறது என்பதை இன்று நான் புரிந்து கொண்டேன். மாண்புமிகு நீதிபதிகளுடைய கவனத்திற்கு இது சென்றால் அவர்கள் இதை பற்றி சரியான முடிவை எடுப்பார்கள் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இப்போ பார்ட்டின் பர்சன்றதுனால பார்ட்டின் பர்சன் புதுசாக ஒரு கேஸ் போட்டாக்க ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும். அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதை ஃபார்மை கொடுத்துட்டாக்க பின்னால் ஒரு நாளைக்கு நேர்காணல் இன்டர்வியூ ஒன்று வைப்பாங்க ரிஜிஸ்ட்ரில். அந்த இன்டர்வியூவுக்கு நான் மெட்ராஸ்லேருந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து மெட்ராஸுக்கு வரணும். ஹியரிங் எல்லாம் ஆன்லைன் மோடில் இருக்குது, ஆனால் பார்ட்டின் பர்சன் இன்டர்வியூ வந்து ஃபிசிக்கல் மோடில் இருக்குது. இது 2 முறை நான் ரிஜிஸ்டர்கிட்ட சொன்னாலும் அவர்கள் அதை அதில் ஒரு ஏற்பாடும் செய்யலை. அதையும் அவர்கள் கவனத்தில் கொண்டு பார்ட்டின் பர்சனுடைய இன்டர்வியூவையும் ஆன்லைன்லேயே பண்ணினாக்க இதற்காக ஒரு நாள் செலவழித்து கொண்டு அங்கேருந்து வருவது நிற்கும். கேசஸ் எல்லாமே ஆன்லைனில் நடக்கும்போது பார்ட்டின் பர்சன் இன்டர்வியூவும் ஆன்லைனில் நடக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இதே போல் எப்பொழுதுமே ஹைப்ரிட் மோடில் இருந்தாக்க எல்லாருக்கும் வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், ஒரு இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் அந்த ஒரு வழக்கறிஞர் பண்ணது போல நடக்கத்தான் நடக்கும். அதை சரி செய்வதற்கான வழிகளை நாம் பார்க்க வேண்டிய வழிய அதற்காக ஒட்டுமொத்தமாக ஆன்லைனே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். நேற்று தான் ஜஸ்டிஸ் சந்திரசூட் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கார், அவர் வந்து ஆன்லைனாக எல்லாம் மாறணும்னு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார், ஒரு இதில் பேசியிருக்கார். கேரளாவில் ஆன்லைன் ஃபைலிங்காக அவர் பேசின போது அதை சொல்லியிருக்கார். அதோடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு நம்ம இருக்கிற இன்றைக்கி இந்த 2022 இருக்கோம் இப்போது, அதனால் இந்த டெக்னாலஜியோடைய யூசேஜ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு நாம் எல்லாருமே அதுக்காக நாம் பிரயத்தனப்படணும். என்னை போல பலரும் இந்த மாதிரியான சங்கடங்களை நீதிமன்றத்திற்கு எடுத்து சொன்னால் நீதிமன்றமும் இது குறித்து கேட்கும். நீதிமன்றத்தில் இது மட்டுமல்ல, இப்போ நீதிமன்றத்தில் அந்த ஓரமாக நடந்து வரேன், இந்த நீதிமன்ற வளாகம் சுற்றி காம்பவுண்ட் சுற்றி அவ்வளவு நாத்தம் அடிக்கிறது. ஒரு நீதிமன்றம் போலவே இது இல்லை, எங்கே பார்த்தாலும்
ஒன்றுக்கு போய் வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அது ஓப்பன் டெஃபெகேஷன் இருக்குது இங்கே ஏரியாவில். இந்த நாலு பக்கம் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய காம்பவுண்டு அவ்வளவு மோசமாக இருக்குது. காம்பவுண்டுக்கு உள்ளேயும் காம்பவுண்டுக்கு வெளியிலையும் ஒருத்தரால் இந்த பக்கம் சாதாரணமாக நடக்கக்கூட முடியாத அளவுக்கு இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வழக்கு தொடுக்க போகும்போது அந்த ரிட் செக்ஷனாக இருக்கட்டும், கிரிமினல் ஓபி செக்ஷனாக இருக்கட்டும், அங்கே வழக்கு தொடுப்பவர்களுக்கு போதிய வசதிகள் இல்லை. இப்போ சமீபத்தில் 1000 ரூபாயிலேருந்து 750 ரூபாயாக இவர்கள் வந்து ரிட்பெட்டிஷனுடைய சார்ஜஸை குறைச்சிருக்காங்க. என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னாக்கா, 1000 ரூபாயை 1500 ரூபாயாக ஜாஸ்தியாக்கி அங்கே வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு செயலை இந்த நீதிமன்றம் செய்தால் பலருக்கும் அது உபயோகமாக இருக்கும். இங்கு வரும் வழக்காடுபவர்கள், வழக்கு நாங்கள் எங்களை போன்றவர்கள் வழக்கு தொடுக்கவர்கள் ஒரு பொது நலமாக தொடுக்க வரோம். அந்த எங்களுக்கு அங்கே வாசலில் செக்ஷன் வாசலில் செக்ஷனில் நம்ம செக்கிறதுக்கு, ஒட்டுறதுக்கு, எழுதுறதுக்கு, கையெழுத்து போடுறதுக்கு, மாற்றுறதுக்கு, பிரிண்ட் அடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வசதி அந்தந்த செக்ஷன் வாசல்லையே ஒரு ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சரோ ஒரு பர்மனன்ட் ஸ்ட்ரக்சரோ ஏற்படுத்தினாக்க அங்கே பே காசு பேசிஸில் நாங்கள் வந்து பே ஆஸ் பர் ஆஸ் யூ கோன்னு சொல்லுவாங்க. இந்த சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணிக்கணுனாக்க நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் போனாக்க ரிட்டையரிங் ரூம் இருக்குது, காசு கொடுத்து அங்கே போய் உட்காந்துருக்கலாம். அந்த அந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கணுனாக்க காசு கொடுத்து போகலாம். அதை போலையாவது கொஞ்சமாவது பண்ணினாக்க நிறைய பேர் அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதன் மூலமாக நீதிமன்றத்துக்கு அதை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்குகளை 19ஆம் தேதிக்கு ஒல்லி ஒத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி என்னால் ஆன்லைனில் காரில் உட்கார்ந்து கொண்டு செல்ஃபோனில் பேசுகிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. நான் பேசினது எதுவுமே நீதிமன்றத்துக்கு கேட்கவில்லை என்பதை மட்டும் புரிந்து கொண்டேன். ஆனால் வழக்கு 19ஆம் தேதிக்கு எல்லாவற்றையும் ஒத்தி வைத்திருக்கிறார்கள். 19ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறேன். நான் வந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து ரங்கராஜன் நரசிம்மன். இந்த நீதிமன்றத்தில் இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எல்ஐசி இருக்கிற பக்கத்தில் நான் நடந்து போயிட்டுருக்கேன். இந்த ஓரம் பூராக சிறுநீர் கழித்து மலம் கழித்து இந்த ஏரியாவே ரொம்ப அப்படியே இந்த இடத்துல நடக்கவே முடியல. மாண்புமிகு நீதிபதிகள் மாதத்திற்கு ஒரு முறை இந்த கோவில் அப்படியே கொஞ்சம் வளம் வந்தாங்கன்னாக்கா இந்த இடம் எவ்வளவு மோசமாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இந்த ஏரியாவெல்லாம் எவ்வளவு மோசமாக இருக்குன்னாக்க இது எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா இவர்களெல்லாம் இங்கே வருபவர்கள்லாம் வழக்கறிஞர்கள், நன்கு படித்தவர்கள். இந்த இடத்த இவர்கள் யூஸ் பண்ண இந்த இதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளவு மோசம். இங்கே ராஜாஜி சிலை இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் எவ்வளவு குப்பைகளும் கூலமாக இந்த ஏரியாவே இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இதை ஒரு டீம் ஒன்று போட்டு மாண்புமிகு நீதிமன்றம் இதை சரியாக வைத்தோம் என்றால் நம்முடைய நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாக நடக்கும். ஏன்னா நீதிமன்றத்துடைய நிலைமையே இவ்வளவு மோசமாக இருக்குன்னாக்க மற்ற இடங்கள் எவ்வளவு மோசமாக இருக்கும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஏரியா மொத்தம் பாருங்கள், இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருக்குது. இந்த மூளை எல்லாமே சிறுநீர் கழித்து இங்கே நடக்க முடியல. இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது. இது யார் பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க தெரியாது, ஆனால் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. இது ஜட்ஜஸ் கேட்டோடைய என்ட்ரன்ஸு, அதுக்கு வாசலில் பாருங்கள் எவ்வளவு சாராய பாட்டிலும் கண்ட கண்ட குப்பைகளும் இங்கே இருக்குது. அவர்களுடைய காம்பவுண்ட் அவர்கள் என்ட்ரி பண்ணுற இடத்துல இருக்குது. இந்த இடம் பார்க்குறவர்களுக்கு நல்லா தெரியும், பாரத் பெட்ரோலியம் எதிர்க்க ஜட்ஜஸ் என்ட்ரி கேட் இருக்கு இல்லையா அந்த இடம். இந்த இடத்துலையும் நடந்து போனாக்க அப்படியே துர்நாற்றம் வீசுகிறது. இது உடனுக்குடனே சரி செய்ய ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.